இந்த ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது வா வாசியஸ் இலங்கை மண்ணிலை எப்படி ஒரு நெத்தலையை பொறித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலை நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் பிரபா உணவகம் இருநூற்று அறுபத்தி நோத்தோல் ரோட் சவுத் போன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் நைன் ஒன் எம் தமிழ் உறவுகளே இனிய வணக்கம் வணக்கம் சீமாம் பிள்ளை ஜோகரட்டம் அவர்களே வணக்கம் சென்ற முறையில் நாங்கள் உரையாற்றுகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமா அல்லது எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற கட்சியா அடுத்து வருகின்ற தேர்தலில் தங்களுடைய ஆட்சியை நடத்தப் போகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருந்தது இப்பொழுது மக்கள் மத்தியில் இது பரவலாக பேசப்படுகின்றது ஊடகங்களும் இதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றன ஆகவே குறிப்பாக ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர்தான் இனி நாடாளுமன்றம் கூட போகின்றது அவ்வாறு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுது நடைபெறப் போகின்ற விடயங்கள் என்னவாக இருக்கும் ஏற்கனவே இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் அவர்கள் சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் எனவே இது பற்றிய விவரங்களை கூறுங்கள் ஆம் ரெண்டு விடயங்களா பார்க்கலாம் ஒன்று ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு விடுமுறை ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வெளியே சென்று தங்கள் தங்கள் தனிப்பட்ட க கடம கருமங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பின் பாராளுமன்றம் கூடும் பொழுது சகல நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் ஆகவே எங்கே அவர்கள் விட்டார்களோ எங்கே பிரச்சனையை விட்டு சற்று ஓய்ந்தார்களோ அந்த பிரச்சனையிலிருந்து அங்கே ஆரம்பம் ஆரம்பமாக போவது நாங்கள் கடந்த இரண்டொரு தடவை இதை பற்றி கதைத்திருந்தோம் இந்த மேல் சபை அதாவது பிரபுக்கள் சபைக்கும் மக்கள் சபைக்கும் இடையிலான பிங் பங்கு என்ற ஆங்கிலத்துக்கு வருவோம் இந்த பேட்மிண்டன் விளையாடும் போது ஒரு பந்து அங்காலையும் மிங்கிய போவது போல் ஒரு சட்டம் ஒன்று இப்பொழுது படாத பாடு இங்கே பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் இந்த ருவண்டாவுக்கு இவர்களை அனுப்பும் திட்டம் அகதி தஞ்சம் கேட்டு பிரித்தானியாவுக்கு வந்தவர்களை குறிப்பாக இந்த ஆஹ் சிறிய படகுகள் மூலம் கடல் மூலம் வந்தவர்களை அவர்கள் வரவிடாமல் பண்ணுவதற்கு அவர்களை அஹ் அச்சப்படுத்துவதற்கு என்று மனதில் ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு கொண்டு வந்தது திட்டம் இது பல வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது உள்ளராட்சி அமைச்சராக இருந்த பிரித்தி பட்டேல் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இதை ஆரம்பித்தார் இவர்களை வரவிடாமல் செய்யணும் என்றால் பெறவர்களை மறைத்து வைத்து ஆப்பிரிக்கா நாடான ரோவேண்டாக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு பெரிய எச்சரிக்கையை விட்டிருந்த அந்த நேரம் அது பெரிதாக பேசப்பட்டது ஆனால் அது சரிவரும் வராது என்ற விடயம் அன்று பெரிதாக அதை கவனத்தில் கொல்லப்படாவிட்டாலே இப்பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது எப்படி அனுப்ப போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது இவரை தொடர்ந்து வந்த இரண்டாவது சுயல் அப்ரமின் அவர் அவர் படி மேலே போய் தான் தன்னுடைய கனவே அதுதான் இந்த அகதிகளை ரொவண்டாக்கு அனுப்புற ஒரு பிளேன் இங்கே பிரித்தானியா விமான நிலையத்திலிருந்து பறப்பதை காண்பதையே தன்னுடைய கனவு என்ற அளவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி இருந்தார் அது பார்ட்டி கான்பரன்ஸ் கட்சியினுடைய மாநாட்டில் பெரிய ஒரு உரியாக அது பேசப்பட்டது இந்த இப்பொழுது பிள்ளை இங்கே இருந்தே பறக்கிறதோ அதை காணும் பொழுதுதான் தன்னுடைய மனம் மாதிரி எல்லாம் கதைத்திருந்தார் இப்பொழுது அவரே பதவியில் இல்லை அவர் தூக்கி எறியப்பட்டு விட்டார் என அவருடைய பல நடவடிக்கைகள் ரிஷி சுனாக்குக்கும் அவருக்கும் இடைப்பட்ட தனிப்பட்ட வகைகள் அது கொள்கை ரீதியாக நீ என்னை காப்பாற்றி நான் உன்னை என்ற நிலையிலிருந்து அவர் பல மோசமான நிலையில் தன்னுடைய நிலையை தாண்டி சென்ற காரணத்தினால் அவரால் அங்கே இருக்க முடியவில்லை ஏனென்றால் ஆளுங்கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை ஆரம்பித்தது இவரை பதவியில் வைத்திருந்தால் நாங்கள் பலர் விலகுவோம் என்று எல்லாம் போய் இப்பொழுது அந்த புதிய என் வந்திருக்கிறார் அவர் வந்த புதிய அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் பெரிதாக செய்வதற்கொண்டுமில்லை தன்னுடைய முன்னோடிகள் கொடுத்த சட்டத்தை அவர் தொடர்ந்து செய்கின்றார் எப்படி என்றால் எப்படியும் ரூவாண்டா பில்லை பாஸ் பண்ணி அதாவது இது பாராளுமன்றத்தில் சட்டமாகும் வரை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது அது சட்டமாக ஒன்று என்றால் மக்கள் சபையில் கீழ் சபையில் இது விவாதத்துக்கு விடப்பட்டு பின்பு அது மேற்சபைக்கு அனுப்பப்பட்டு அங்கே திருத்தங்கள் இருந்தால் செய்யப்பட்டு அல்லது அங்கே மறுக்கப்படும் இப்படித்தான் இது வரை காலம் மாறி மாறி நடந்தது அண்மையில் அனுப்பப்பட்ட இந்த விடயத்தில் அவர்கள் அடம் பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது இது மீண்டும் மேல் சபைக்கு அனுப்பப்பட்டபோது மேல் சபையில் உள்ளவர்கள் அதை பார்த்து சில திருத்தங்களை செய்தார்கள் அதாவது இவர்கள் கொடுத்த அந்த திட்டத்தின்படி தங்களை அனுப்புவதா இருந்தால் அவர்கள் அப்பீல் பண்ண முடியாது பண்ண முடியாது அதற்கான உரிமைகள் எதுவும் இல்லை பூண்ட கடுமையான சட்டங்களை வைத்தார்கள் ஆனால் அஹ் மேல் சபை கூறியது அப்படி இல்லை அவர்களுக்கு மனித உரிமைகள் அடிப்படையில் அவர்கள் பண்ண மேல் மனு செய்ய நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் ஒன்று பிரித்தானிய சட்டங்களையும் மதிக்க வேண்டும் அதை நேர சர்வதேச சட்டங்களை நீங்க மதிக்கணும் அதை மதிக்காமல் இப்படி செய்ய முடியாது என்று அதை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் ஆக இப்பொழுது மீண்டும் அரசாங்கத்துக்கு ஒரு தலையீடு இருக்கிறது அங்கே கொடுக்கப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்தப்படுமா இல்லையா என்பது ஒரு கேள்வி இதற்கு காலம் எடுக்கும் இவர்கள் ஏப்ரல் பதினைந்துக்கு பின் விவாதத்தை நடத்தி அப்படி இல்லை மீண்டும் ஒரு முறை அதை மேற்றவைக்கு போகணுமா இருந்தால் அதற்கிடப்பட்ட காலம் இதுவரைக்கிடையில் எப்பொழுது எலெக்ஷன் வரும் ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவேதான் அரசாங்கம் சரியான ஒரு திகதியை அறிவிக்காமல் கொண்டே போகின்றது அவர்கள் சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மத ஜனவரி மாதம் வரை செல்லலாம் ஆனால் இப்ப இப்பொழுது நடக்கும் நடவடிக்கைகளை பார்த்தால் தொடர்ந்து பல அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வதும் இவருடைய கட்சியில் இருந்த ஒருவரே இவரை விட்டு பிரிந்து சென்று இப்பொழுது ரிஃபார்ம் ஜூக்கி என்று இன்னொரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளது அது இந்த பிரெக்ஸிட்டின் போது மிக கடுமையாக ஐரோப்பிய ஒன்றதுக்கு எதிராக கதை கதைத்த ஒரு கட்சி அப்படி ஒரு கட்சியில் இவருடைய கட்சியில் இருந்த லீ ஆண்டர்சன் என்பவர் அங்கு இணைந்துள்ளார் ஆவே எதிர்கட்சியான தொழிற்கட்சியோடு மோதுவதை விட தங்களுடைய சொந்த கட்சிக்குள் இருப்பவருடைய தாக்கமும் ரிஷி சுனாக்குரிய எதிர்ச்சி எதிர்கருத்தாக அமைகிறது ரிஷி சுனாக்கை பதவியில் இருந்து விளக்க வேண்டும் என்று பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இயங்கி வருவதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது ஆகவே இவை எல்லாவற்றையும் பற்றி பார்க்கும் பொழுது இப்பொழுது ஆளும் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் பதவிக்கு வரும் என்று நம்ப முடியாது இப்பொழுது கடைசியாக வரும் கணிப்புகளை பார்க்கும் பொழுது மிக மோசமாக தோற்கடிக்கப்படுவார்கள் என்று தொகை பத்திரிகை பத்திரை வானொலிக்கு வானொலி மாறினாலும் மிக பெரிய அளவில் இவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று ஆர்வடம் கூறப்படுகிறது ஆவே எதிர்கட்சியான நிலையில் உள்ள தொழிற்கட்சி இதில் பெரும்பாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்றைய இன்றைய செய்திகளின்படி தொழிற்கட்சிக்குள் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுள்ளது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்று இல்லை ஆனால் இந்த லோக்கல் கவுன்சில் இருக்கு ஒவ்வொரு நகராட்சி மன்றங்களும் கட்சியின் அடிப்படையில் தான் போட்டியிடுகின்றன வடக்கு இரண்டாவது பான்சிலி என்ற பகுதியை சார்ந்த இருபது பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல லோக்கல் கவுன்சில் மெம்பர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருபது பேர் தொழிற்கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார்கள் அவர்கள் கூறுவது அதாவது கியஸ்ட்ராமர் தொழிற்கட்சி தலைவர் கேஸ்ராமல் சொல்லுவது போல் நாங்கள் எல்லாம் செய்ய முடியாது அவர் தான் சொல்கிறார் நீங்கள் எல்லாம் எங்கே எங்கே நிக்க வேணும் எந்தெந்த இடத்துல நிற்க வேணும் என்று அப்படி அவர் சொல்ல முடியாது நாங்கள் விரும்பின இடங்களில் தான் நிற்போம் என்ற மாதிரி ஒரு பிரச்சனை இவர்களுக்கு வந்தனால் இன்று இருபது பேர் ராஜினாமா செய்துள்ளார்கள் ஆகவே இது எந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய பலத்தை குறைக்கும் என்பது இன்னொன்று இவற்றை பேலன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் இதுவும் பாராளுமன்ற ஒரு வாக்கம் இன்று தொழிற்கட்சி கூறுகிறது எங்களுடைய கவனம் முழுவதும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தான் இருக்கிறது என்று அவர்கள் கூறியது என்ற கருத்து என்றால் நீங்கள் லோக்கல் கவுன்சில் இருந்து போனால் போங்கள் ஆனால் எங்களுடைய கவனம் முழுவதும் அடுத்தது யார் பதவிக்கு வருவது என்ற பாராளுமன்ற போட்டி தான் எங்களுடைய போட்டி என்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு மறைமுகமான பதவியும் கொடுத்திருக்கிறார்கள் அது இனிவரும் காலம் உண்மையில் அரசியல் சிக்கல் நிறைந்த ஒரு காலமாயிருக்கிறது இப்பொழுது விலைவாசி உயர்வு என்று உண்டு பெட்ரோல் விலை உயர்வு என்று உண்டு போரினால் ஏற்பட்ட விளைவுகள் ஒன்று இன்னொன்று மறைமுகமாயின் ஒன்று இந்த பென்ஷன் பென்ஷனில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வயதுதான் அஹ் ஓய்வூதிய வயது என்று அதற்கு முன்பு ஐந்து வயசு வித்தியாசமாயிருந்தது ஆனால் அறிவித்து விட்டு இப்பொழுது அவர்கள் அறுபத்தேழு வயசு ஆண்களுக்கு என்று கூறும் பொழுது பெண்களுக்கு அதை பற்றி எந்த அரசாங்கமோ எந்த அமைச்சோ எந்த திணைக்களமோ அறிக்கவில்லை நீங்களும் அறுபத்தேழு வரை காத்திருக்க வேண்டும் என்று ஆனால் இப்பொழுது திடீரென்று கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு போயிருக்கிறது நீங்கள் ஆண்களை போல் அறுபத்தி ஏழு வரை பொறுத்திருக்க வேண்டும் பொழுது மக்கள் கோபமடைந்துள்ளார்கள் அப்படியென்றால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கான நஷ்ட நீங்கள் தர வேண்டும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது அந்த என்றால் சாதாரணமா ஒரு ஒரு பெண்ணுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வேற குறை மூவாயிரம் பவுன்கள் வரை என்றால் ரெண்டு மில்லியன் வரையிலான பெண்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க அரசாங்கத்தினால் முடியுமா என்ற ஒரு புதிய தலையீடியும் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது எல்லாத்தையும் சேர்க்கும் பார்க்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு நிறையவே பிரச்சனை உண்டு எப்படி இதில் இருந்து மீழ்வார்கள் தெரியவில்லை இனி வரும் காலங்கள் மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் வருகின்றன என்ன புதிய மாற்றங்கள் வருகிற என்றையும் பார்த்து கொள்வோம் முப்பது கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் மூன்று மணி நேரம் பரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசுக் கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொள்ள தொடர்புகொள்ளுங்கள் ஈசனின் சுராஜ் த்ரெத் இந்தியன் நூற்று இருபத்தொன்று ரூடிடோ பரிஸ் பதினான்கு சொகுசுக் கப்பல் தோரிஃபில் பின்னணியை செயின் நதியில் இரண்டு முறை வலம் வரும் சிற்றுண்டிகள் உணவு வைகள் டிஜே டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார் இப்பொழுது பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களுடைய பதவி என்பது மிகவும் தளப்பமான நிலையில் ஊசலாடுகின்றது என்பது போன்ற கருத்துக்கள் வெளியாகி வருகின்றனவே இதை பற்றி நீங்கள் நிச்சயமாக அவதானித்திருப்பீர்கள் அது தொடர்பாக நீங்கள் கூறக்கூடியவை என்ன நிச்சயமாக இவர் பதவி இழப்பார் என்ற மாதிரியே ஆருடம் கூறப்பட்டு வருவது பத்திரிகை செய்திகளும் இருக்கின்றது கட்சிக்குள் நடைபெறும் நுன்பு முன்பு கூறியது போன்று இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் அதாவது துணை அமைச்சர்களாக இருக்க ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று ஆம் போர்சஸ் அதாவது பாதுகாப்புக்கு பொறுப்பான ஒரு அமைச்சில் உள்ள ஒரு துணை அமைச்சர் அத்தோடு ரோபர்ட் ஹல்ஃபோன் என்பவர் ஒரு ஹை எஜுகேஷன் உயர் கல்வி அமைச்சில் உள்ள ஒருவர் கூட பதவியில் இருந்து விலகிறார்கள் அதை தங்களுடைய கட்சி தலைமைப்பிடத்துக்கு அறிவித்துள்ளார்கள் அடுத்த தேர் தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இந்த கட்சியிலிருந்து விலகிறோம் என்று அடுத்த தேர்தல் என்னும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் அது சில மாதங்களில் வரப்போகிறது என்று அப்பொழுது எப்பொழுது தேர்தல் வரும் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது தொழிற்க ஆளுங்கட்சிக்கு ஒரு சிக்கல் இருக்கிற என்றால் இப்ப நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பிரச்சனை வந்து இவர்களுக்கான சிக்கல்கள் அதிகரித்து கொண்டு போகிறது ஆக இதை அதிகரித்துக் கொண்டு போக விட்டால் தங்களுக்கு இன்னும் நாள் சென்றால் இன்னும் அதிக நஷ்டம் பெறும் என்றால் அதற்காக திடீரென்று தேர்தலை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே நேரம் ஏதாவது நல்லொரு விடயத்தை உதாரணமா இந்த ருவெண்டா விடய நான் முன்பு கூறிய ரோவெண்டா விடயத்தில் அது அந்த சட்டமாக வந்து ரோவெண்டாவுக்கு ஒரு சிலர் திருப்பி அனுப்பப்பட்டால் அதே ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடி நாங்கள் சொன்னதை செய்து விட்டோம் பார்த்தீங்களா இதே போன்றுதான் அடுத்த முறையெல்லாம் செய்வோம் என்று கூறி தாங்கள் பதவிக்கு வருவதற்கான ஒரு கால அவகாசம் தேவை என்பதற்காக இவர்கள் இந்த சட்டத்தை இழுத்தடித்துக் கொண்டு போகலாம் ஏனென்றால் மீண்டும் பதவியில் வரமாட்டோம் என்ற அளவுக்கு அவர்களுக்கே புரிந்து விட்டது அதை அவர்கள் வெளியில் காட்டவில்லை அதே நேரம் சகலவிதமான கருத்து கணிப்புகளும் ஒரு இருபது இருந்து இருபத்தி நாலு வீதம் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அபிப்பிராயம் மக்க பொதுமக்கள் மத்தியில் இருப்பதனால் அவர்கள் மீண்டும் பதவியில் வர மாட்டார்கள் என்ற ஒரு கூட்டைத்தான் இப்போதைக்கு எங்களால் கூற முடியும் அடுத்து என்ன நடைபெறுகின்றன என்பதை அவதானிப்போம் மிக்க நன்றி ஜோகரட்டம் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்